சிறப்பிக்க இருக்கின்றார். ஆங்காங்கே இருக்கின்ற நம்முடைய இயக்க சகோதரர்கள், பெயர் மக்கள் நீதி மையம். நீதி மையம் சொல்லி பழகுங்கள். கடமை இருக்கிறது நமக்கு. இது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறையாக போகிறது நமக்கெல்லாம். அது நினைவில் இருக்கட்டும். இந்த சந்தோஷத்துடன் உங்களுக்கு பெரும் பொறுப்பும் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை உணருங்கள். மற்றவர்க்கு இன்றிருக்கும் அரசியல் நிலவரத்திற்கு நீங்கள் எடுத்துக்காட்டாகவும் முன்னோடிகளாகவும் விளங்க வேண்டும். அதற்கு அறிவுரை சொல்லும் தலைவன் அல்ல நான், அறிவுரை கேட்கும் தொண்டர். நாம் சமைக்கவிருக்கும் மக்களாட்சியின் ஒரு பருக்கை சோற்றை உங்களுக்கு உதாரணமாக்கி இருக்கிறேன். அதுதான் இது. இந்த சோற்று பருக்கையை தொட்டு பார்க்க நினைப்பவர்கள் தொட்டு பாருங்கள். விரல் சுடும். ஊழலில் தோய்ந்தே சுருங்கிய உங்கள் விரல் சுடும். பல நாட்களாக நிகழ்ந்து வரும் அநியாயங்களை பார்த்து பார்த்து பொங்கி வந்த சோறு இது. திருச்சி மாவட்டத்தின் சார்பாக அங்கிருந்து நடைபயணமாக புறப்பட்டு ஜோதியினை கொண்டு வந்து நம்முடைய இயக்க தலைவர்களிடம் கொடுத்திருக்கின்றார்கள், நம்மவரிடம் கொடுத்திருக்கின்றார்கள். I want to congratulate the people of Tamil Nadu that they have now an honest political alternative. Next time when you go out to vote, you don't have to vote for corrupt party. Now you can vote for an honest party. Now you can vote for Kamal Hassan. இங்க நீங்க பாத்தீங்க, 37 வருஷமா அமைதியாக நற்பணிகளை செய்து கொண்டிருந்த கூட்டத்தின் அந்த கூர்மையையும் நீங்கள் பார்த்தீர்கள். அதற்கு பின்னால் எத்தனையோ ஆயிரம் லட்சம் தோழர்கள் இருக்கிறார்கள், அதில் ஒரு பகுதிதான். இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.